மற்ற எல்லாவற்றையும் மக்களுக்கு கொடுத்தது போல தன் நேரத்தையும் எனக்காக அவர் கொடுக்கிறார். நல்லது, நான் அந்த நேரத்தை சரியாகவும் உண்மையாகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கேஸ் சிலிண்டர் விலை பற்றி நாடாளுமன்றத்தில் சொன்ன செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். 2014 மார்ச் 1ஆம் தேதி அதனுடைய விலை 419 ரூபாய் 50 காசு. அவர்கள் சொன்ன விவரம் அதே மார்ச் 1ஆம் தேதி 7 ஆண்டுகளுக்கு பிறகு, 7 ஆண்டுகள் இவர்கள் ஆட்சி செய்த பிறகு 820 ரூபாய், இப்போது அது 890. எந்த விலையையும் நாம் பார்த்து கொண்டு வருவதற்கும் மேடைக்கு வருவதற்கும் கூடி விடுகிறார். நேற்றைக்கு தாம்பரத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் பேசுகிற போது ஒரு விலை சொல்லுகிறார், அங்கே இருக்கிறவர்கள் இல்லை இல்லை கூடி அடிச்சு விட்டான். அப்போது அவர் கேட்கிறார், நீ என்னப்பா கடை வச்சிருக்கிறியா, கரெக்டா சொல்றீங்க. எல்லோருக்கும் மக்களுக்கு மிகச்சரியாக ஒவ்வொரு நாளும் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. 2 மடங்கு, 419 ரூபாய் 50 காசுல இருந்து 820 ரூபாயாக கூடி இருக்கிறது என்றால் 2 மடங்கு அப்படியே கூடி இருக்கிறது. ஆகையினாலே நாட்டில் விலைவாசி கூடி இருக்கிறது, மக்களின் துயரங்கள் கூடி இருக்கின்றன. இவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள் இல்லையா, நாங்கள் வந்தால் எல்லாம் வளர்ச்சி அடையும் என்று. நம் துன்பங்களும் துயரங்களும் வளர்ச்சி அடையும் என்று இப்போதுதான் நமக்கு புரிகிறது. ஒரு சமூக வலைதளத்தில் எழுதியிருந்தான், நாங்கள் வந்ததற்கு பிறகு ஜிடிபி உயரும் என்று மோடி சொன்னார். ஜிடிபி என்றால் நமக்கு தெரிந்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டெவலப்மெண்ட். ஆனால் இப்போது அவர்கள் சொல்லுகிற ஜிடிபி என்று இப்போதுதான் புரிகிறது. எங்கள் ஆட்சியில் ஜிடிபி உயரும் என்றால் கேஸ் விலை கூடும், டீசல் விலை கூடும், பெட்ரோல் விலை கூடும் என்பதுதான் ஜிடிபி என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னார். என்ன வளர்ந்திருக்கிறது, இந்தியா முழுவதும் மோடியின் தாடியை தவிர வேறொன்று வளரவே இல்லையே, அது மட்டும் வளர்ந்திருக்காரு. நேற்றைக்கு அவர் சொல்லுகிறார், நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிற வரையில் எனக்கு வங்கியில் கணக்கு கூட இல்லை. நல்லது, அவருடைய டீ கடை கதையை போல இந்த கதை எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியாது, உண்மை என்று வைத்துக் கொள்ளலாம். அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகும் வரை அவருக்கு வங்கியில் கணக்கு இல்லை. அவர் பிரதமர் ஆனதற்கு பிறகு வங்கியில் நமக்கு கணக்கு இருக்கிறது, பணம் இல்லை. நம்ம எல்லோருக்கும் கணக்கு இருக்கிறது, ஆனால் யாருக்கும் பணம் இல்லை, எல்லா பணத்தையும் சுரண்டி கொண்டு போய்விட்டார்கள். இதை பற்றி எல்லாம் அதிமுகவை விடுங்கள், கூட்டணியில் இருக்கிற பாமகவை விடுங்கள், வேறு கட்சிகளாவது பேசுகிறார்களா? ஹெலிகாப்டரில் வந்து இறங்குகிறாரே கமலஹாசன் பேசுகிறாரா? உடுமலைப்பேட்டையில் என்ன நடந்தது, அவர் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார், ஒரு 100-200 பேர் கூடியிருந்தார்கள், 200 பேர் கூடியிருக்கிறார்களே என்று மகிழ்ச்சியாக இருந்தார். அவர்கள் அவரை பார்க்க வரவில்லை, ஹெலிகாப்டர் பார்க்க வந்திருக்கிறார். எல்லோரும் ஹெலிகாப்டரை நோக்கி போனதற்கு பிறகுதான் கமலஹாசனுக்கு புரிந்தது அவர்கள் அதற்காக வந்திருக்கிறார்கள் என்று. பிறகு அந்த இடத்தில் பேசாமலேயே புறப்பட்டு விட்டார் என்று இன்றைக்கு காலையிலே செய்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலையும் இவர்கள் நம்மை தான் குறிவைத்து தாக்குகிறார்கள். யாராவது உண்மையை பேசுகிறார்களா? நான் கேட்கிறேன், இப்போது 1000 இடக்கு செயல் வீரர் கூட்டத்திலே பேசிவிட்டு வருகிறேன். இதோ சேப்பாக்கத்திலே நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர் தம்பி உதயநிதி போட்டியிடுகிறார். நேற்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிற போது அவர் மீது 22 வழக்குகள் இருக்கின்றன. 22 வழக்குகள் எதற்கான வழக்குகள், குடியுரிமை திருத்த சட்டம் இந்த சிஏஏ என்கிற சட்டத்தை 19 இடங்களில் அவர் கிழித்து எரிந்தார் என்பதற்காக வழக்கு, 3 இடங்களில் தடையை மீறி ஊர்வலம் நடத்தினார் என்பதற்காக வழக்கு, பொதுமக்களுக்கான வழக்கு, பொதுமக்களுக்கான போராட்டம், சிறுபான்மையினரை காப்பதற்கான போராட்டம். நான் கேட்கிறேன், நீங்கள் குஷ்பு என்று ஒரு நடிகையை நிறுத்தி இருக்கிறீர்களே, அவர் பிறப்பால் இஸ்லாமியர், பிறப்பால் யார் இஸ்லாமியர் என்பது முக்கியமில்லை, பிறந்தது பிறகு இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்தோம் என்பதுதானே முக்கியம். அந்த மக்களுக்காக எப்போதும் மாசுவினுடைய வழக்குகள் கூடுதல். இன்றைக்கு நேற்று 34 வழக்குகள் சிஐஏ மீது. நேற்றைக்கு நான் கூட பேசுகிற போது சொன்னேன், 3 நாட்களுக்கு முன்புதான் நான், தமிமூன் அன்சாரி, கருணாஸ் எல்லோர் மீது ஒரு வழக்கு, இதே சிஐஏ வழக்கு. நான், அவர்கள் தான் நடத்தினார்கள், என்னை அழைத்தார்கள், நான் சென்றேன், என் வயது காரணமாக சுபவியா தலைமையில் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகையினால் அந்த வழக்கில் இப்போ நான் தான் ஏவன். நீதிமன்றத்தில் ஏவன் வந்துட்டாரா? பண்ணிட்டேன் என்பதற்காக சொல்ல
उदाहरण प्रामणर संगम आदिमुकावையும் பாஜகவையும் ஆதரிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. நான்கு இந்த நாள்களுக்கு முன்னால் கூடிய தமிழ்நாடு பூசாரிகள் சங்கம் திமுக அணியை ஆதரிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசியல் அவ்வளவுதான் நண்பர்களே. பூசாரிகள் நம் பக்கம் பார்ப்பனர்கள் அவர்கள் பக்கம் அவ்வளவுதான். மிக எளிமையாக சொல்லுவதென்றால் பூசாரிகள் கோயிலுக்கு போகாத போவதில்லையா? பூசாரிகளையும் புரோகிதர்களையும் கடவுள்களிலேயே யாருக்கு கருவாடும் சாராயமும் ஆட்டுக்கறியும் வைத்து கும்பிடுவீர்களோ அவர்கள் நம்ம ஆளு, வேற யாரும் நம்முடைய முன்னோர்கள் தான். சர்க்கரை பொங்கலும் நெய்யும் வைத்து கும்பிடுகிற இடம் வேறு. நீங்கள் எண்ணி பாருங்கள். எம் ஆர் ராதா அவர்கள் தான் ஒரு படத்துல சொல்லுவார், அவங்க அப்பாவுக்கு திதி முதலாண்டு. அப்போது புரோகிதர் வருகிறார். அவர் கேட்கிறார், இவரை பார்த்து, உங்க அப்பாவுக்கு கொடுக்கிறதுக்கு படையெழுப்பை செய்து அனுப்புவதற்கு பச்சரிசியும் கத்திரிக்காயும், பச்சரிசியும் இளம் கத்திரிக்காயும் வேணும். அதுலயும் புரோகிதர்கள் ஒரு குறிப்பு என்ன பண்ணுவாங்க, ரேஷன் அரிசி கூடாது. நீங்க கவனிச்சு, நான் போய் சொல்லல, அந்த குறிப்புலயே இருக்கு, ரேஷன் அரிசி கூடாது, பச்சரிசியும் இளம் பிஞ்சு கத்திரிக்காயும். எம் ஆர் ராதா கேட்பார், ஏன்னா எங்க அப்பா சாப்பிட வரைக்கும் கருவாடுதாலே சாப்பிட்டா நீ இருக்கிற கத்திரிக்காய் கேட்கிறேன். எங்க அப்பாவுக்கு அனுப்புறதுன்னா எங்க அப்பாவுக்கு பிடிச்சதுதான் அனுப்பணும். நீ எதுக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் கேட்கிறேன் கேட்பார். அதுதான் உண்மை. புரோகிதர்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள், பூசாரிகள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். அந்த அக்ரஹாரத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள், ஆதி திராவிடர் மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். அவர்கள் இந்து கிடையிலையா? இங்கே இருக்கிற எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் வன்னியர்கள், என்னுடைய தலைவர்கள் உங்கள் பக்கம் இருப்பார்கள். வன்னிய சமூகத்து மக்கள் எங்கள் பக்கம் தான் இருப்பார். காரணம், வன்னிய சமூகத்து தலைவர்கள் தைலாபுரத்தில் இருக்கிறவர்களுக்கு நன்றி இல்லை, வன்னிய சமூகத்து மக்களுக்கு நன்றி உண்டு. போராட்டம் நடைபெறுகிற போது எந்த ஆட்சியிலே வன்னியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் கணக்கெடுத்து பாருங்கள். யாருடைய ஆட்சி காலம் அது? எம்ஜிஆருக்கு உடலாம் இல்லாமல் இருந்தது நான் ஏற்கிறேன். ஆனாலும் எம்ஜிஆர் தானே முதலமைச்சர். எம்ஜிஆர் காலத்தில் தானே 21 பேர் வன்னியர்கள் இடஒதுக்கீடு கேட்டு போராடியதற்காக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தான் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். ராமதாஸ் அவர்கள் அந்த போராட்டத்தை எப்போது அறிவிக்கிறார்? 87 செப்டம்பர் 15 அறிவிக்கிறார். செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள். இன்னமும் இங்கே இருக்கிறவர்கள் கழக தொண்டர்களுக்கு நினைவிருக்கும். 87 செப்டம்பர் 15 தான் ஊங்கி உயர்ந்து நிற்கிற நம்முடைய அண்ணா அறிவாலயம் திறக்கப்பட்டது. அண்ணா அறிவாலயம் திறப்பு விழாவுக்கு நாடு முழுவதும் இருந்து வந்த திமுக கழக தொண்டர்கள் திரும்ப போக முடியாமல் சிக்கலுக்கு ஆளானார்கள். நான் விழுப்புரத்துக்கு அருகில் இருக்கிற வளவனூர் என்கிற ஊரில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னேன், இந்த ஊருக்கு நான் நன்றி உடையவராக வந்திருக்கிறேன், வேறொன்று அல்ல. அன்றைக்கு போக்குவரத்து சிக்கலில் மாட்டிக்கொண்ட திமுக கழக தொண்டர்களுக்கு 3 நாள் உணவளித்த ஊர் இந்த ஊர் என்று சொன்னேன். உண்மையில் அந்த வளவனூரில் 3 நாள்கள் திரும்ப போக முடியாமல் இருந்த திமுக கழக தொண்டர்களுக்கு இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து உணவளித்தார்கள். அப்படி அந்த அறிவாலய திறப்பு விழா அன்னைக்கு போராட்டத்தை அறிவித்து மரியலை நடத்தியவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொன்றது அதிமுக அரசு. ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த இறந்து போன கொல்லப்பட்ட 21 பேர்களுக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நிதி உதவி செய்த அரசு தலைவர் கலைஞர் அவர்களின் அரசு. கூட்டத்தில் கூட நான் கேட்டேன், இறந்து போனவர்களின் படங்களை எல்லாம் போட்டு ராமதாஸ் அவர்கள் வாக்குகளை கேட்கிற போது நான் கேட்டேன், எண்ணி பாருங்கள், இறந்து போனவர்களின் பணத்தை நீங்கள் போட்டீர்கள், அவர்களுக்கு கலைஞர் பணத்தை போட்டார். இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. நீங்கள் பணம் தானே போட்டீர்கள், அவர்களுக்கு பணத்தை அவர்கள் பெயரில் போட்டவர் தலைவர் கலைஞர் இல்லையா என்று சொன்னேன். எனவே எந்த சமூகமானால் வன்னியர்களாக இருக்கலாம், குலத்தோராக இருக்கலாம், கவுண்டர்களாக இருக்கலாம், ஒடுக்கப்படுகிற ஆதி திராவிடர்களோ, தேவேந்திர குல வேளாளர்களோ, அருந்தரியர்களோ, எந்த சமூகத்திற்கு நம்முடைய அரசு உதவி செய்யவில்லை. ஒவ்வொன்றாக எடுத்து சொன்னால் நேரமாகும். கார்த்திகேய சிவசேனாபதி நான் கண்ட கலைஞர் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். கவுண்டர் சமூகத்திற்கு தலைவர் எத்தனை உதவிகளை செய்திருக்கிறார் என்று தேதி வாரியாக அதில் பட்டியலிட்டிருக்கிறார்.
ஒரு இரண்டு நிமிடம் பேசினேன் என்பது உண்மை என்றால் அதை மட்டுமே சொல்லி பழகுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர நானும் தடபதியும் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் படித்தோம் என்று பொய் சொல்லுகிறவர்களாக நாம் ஒரு நாளும் ஆகிவிடக்கூடாது. நமக்கு தெரியும் தளபதி இடத்துல மாசு எவ்வளவு நெருக்கமானவர் என்று. என்றைக்காவது எந்த மேடையிலாவது அதை சொல்லி இருக்கிறாரா? நாங்கள் அவர் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்க, ஒரு தலைவனுக்கு நாம் அடக்கமாக இருக்கிறோம், தலைவனின் கட்டளையை ஏற்று நடக்கிறோம், அது கட்சிக்கான கட்டுப்பாடு என்பதை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர தலைவனுக்கும் தனக்கும் இருக்கிற நெருக்கத்தை பொது வெளியில் பேசுவது என்பதே ஒரு விதத்தில் அனாதி. பொது வெளியில் பேசுவது சீமான் தொடர்ந்து பிரபாகரனுக்கு அவருக்கும் இருந்த நெருக்கத்தை பற்றி பேசுகிறார். காரணம், பிரபாகரன் இனிமேல் வந்து அந்த உண்மையை சொல்லப் போவதில்லை என்று. நான் தலைவர் அவர்களோடு 10 ஆண்டு